ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டூத் பிக் எடுத்துக்கிறேன். இந்த டூத் பிக் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த சீமர் குச்சி இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூத் பிக்கில் எடுத்துகிட்டு ரெண்டு டைப் ஆஃப் டூத் பிக் நமக்கு தேவைப்படும். ஒரே டூத் பிக்கை நம்ம வந்து ரெண்டாக மாற்றியே போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டூத் பிக்கில் வந்து ஒரு டிசைன்லாம் போட்டு மேலே ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், இன்னொன்றில் வந்து கட் பண்ணாமல் வச்சுக்க போகிறேன். இதுதான் வந்து அந்த ரெண்டு டைப் ஆஃப் டூத் பிக். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இதில் வந்து மேலே இருக்க பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் கட் பண்ணல. அண்ட் கட் பண்ண இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டி இருக்குள்ள குட்டி பீடு அட்டாச் பண்ண போகிறோம். கட் பண்ணாமல் இருக்கிறதுல வந்து பெரிய பீட்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ரெண்டு பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், குட்டி பீட் அண்ட் பெரிய பீட் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட நிறைய பழைய பீட்ஸ் எல்லாம் இருக்குள்ளே, அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் செய்யலாம். கட் பண்ணதில் வந்து குட்டி பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. கட் பண்ணாமல் இருக்கிறதுல வந்து பெரிய பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான், ரொம்ப சிம்பிள் கூட. அண்ட் இதில் நம்ம வந்து நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டிக் இருக்கும்ல, இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டு ஸ்டிக்காக தேவைப்படும்ட்டு இல்லை, கொஞ்சம் நிறையாவே ஸ்டிக்ஸ் தேவைப்படும். நான் இப்போ காமிக்கிற பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அண்ட் உங்ககிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைனா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மெட்டாலிக் கோல்டு இருக்குல்ல, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பர் லுக் கொடுக்கும் இந்த கோல்டு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கார்ட்போர்டில் வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பின்னாடி குட்டி மார்க் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய ஸ்டிக்கு சின்ன ஸ்டிக்கு எங்கெங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே புரியும் நீங்கள் வந்து எப்படி அட்டாச் பண்ணணுன்ட்டு, ஓகேவா? இப்போ வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா அதுக்குள்ளே, அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டிக்கும் ஒரே ஹைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டிக்ஸ்லாம் நான் இப்போ அசம்பிள் பண்ணிடுறேன். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான் அசம்பிள் பண்ணுறதெல்லாம். பெரிய ஸ்டிக்குக்கு நடுவில் சின்ன ஸ்டிக் வரும், அவ்வளோதான். ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி பீட்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து கிளேயில் கூட ரோல் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். கிளேவும் இல்லைனா வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு ரோல் பண்ணலாம், இல்லைனா வந்து காட்டன் பால்ஸ் கூட நீங்கள் பண்ணி அட்டாச் பண்ணலாம். ரொம்பவே அழகாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அது கோல்டு பெயிண்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பீட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தனியாக இன்னொரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது பரவாயில்ல, இல்லாதப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். என்னோடய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களோட கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணலாம். நான் வந்து அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக ஒட்டிட்டு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒட்டியாச்சதை வந்து நான் ஃபுல்லாக ஒரு 10 ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நிறைய பீட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பெயிண்ட் படல. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு லேயர் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன், எந்த பீட்ஸும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒன்று அட்டாச் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு நான் சிடி அட்டாச் பண்ணான்னு நினச்சி எடுத்தேன், பட் வந்து சிடி வந்து கரெக்டாக சூட்டபிளாக இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சிடிக்கு பதிலாக நான் வந்து கோல்டன் கலர் ஷீட் வந்து கட் பண்ணி சென்டரில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த சிடி மேலேயே தான் நான் அட்டாச் பண்ணி அது வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் எம்போஸ்ட் லுக் கொடுக்கும். இதில் ஃபைனல் அவுட் லுக் காமிக்கிறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.